வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டுக்கான லேஅவுட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, வீடு கட்டுறதுக்கு தேவையான ஸ்கொயர் ஃபிட் லேண்ட் வாங்குறாங்க. அந்த லேண்டில் எனக்கு வந்து வீடு எங்கே கட்டணும், அந்த வீட்டில் ஒவ்வொரு ரூமும் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கெச் ஒன்று போடுவாங்க, ரைட் தானே? இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அதுக்கான ஸ்கெச் போடுறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான என்னுடைய கண்டென்ட், அதாவது இமேஜு, பேராகிராஃப், வீடியோ, என்னுடைய ஸ்லைடர், அதாவது ஃபூட்டர், ஹெட்டர், மெனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு ஏரியாவும் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சைஸோட நான் ஒரு ஸ்கெச் போட போகிறேன், அதாவது லேஅவுட் டிசைன் பண்ண போகிறேன். அதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிம்பிள் லேஅவுட் இங்கே நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இதை என்னோடய லேஅவுட்டோட ஹெட்டர் அப்படின்னு நான் அசைன் பண்ணியிருக்கேன். தென் இது வந்து மெனு, தென் இது வந்து மெயின், அதாவது பாடி கண்டென்ட். அதுக்கான சைட் பார் கொடுத்துருக்குறேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாரில் டெக்ஸ்டெல்லாம் ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கும், அந்த மாதிரி இந்த மெயின் கண்டென்ட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபூட்டர், ஃபூட்டர்லாம் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான லேஅவுட்டை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய லேஅவுட்டுக்கான சைஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிவிஷன் ஓப்பன் பண்ணுறேன், இந்த டிவிஷன் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ இதோட கிளாஸ் நேம் என்ன வைக்கிறேன்னா கண்டெய்னர் அப்படின்னு நான் வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு இதுக்கான கிளாஸ் நேமுக்கு நான் உங்கள் என்ன பண்ண போகிறேன்னா டாட் கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர், ஓகேவா? ஸோ கண்டெய்னர் அப்படின்னு நான் கொடுக்குறேன், கண்டெய்னர்னு கொடுத்துட்டேன். இப்போ இதோட வித்து வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 960 பிக்சல் ரேட்டில் நான் அதோடய வித்து அசைன் பண்ணுறேன். ஹைட் ஒரு 700 பிக்சல் அந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வித் அண்டு ஹைட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன பண்ணலாம்னா பார்டர் வேணால் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து பார்டர் அசைன் பண்ணுறேன். ஸோ பார்டர் 1 பிக்சல் சாலிட் ப்ளூ அப்படின்னு நான் செட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இதை நம்மளுடைய ப்ரௌசரில் லான்ச் பண்ணுவோம். க்ரோமில் சாரி layout.css ஃபைலை ரன் பண்ணிட்டேன். நவ் அதில் ரெண்டு ஃபைல் இருக்குது, layout.html அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. ஸோ HTML அதுக்கு நான் கால் பண்ணுறேன், 1 minute, அண்ட் திஸ் இஸ் அவர் HTML ஃபைல். நவ் டைரக்ட்லி லான்ச் ஹியர், ஓகே ஃபைன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு அதுக்கான கண்டெய்னர் ரெடி ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதையும் வேணால் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு அதுக்கான ஏரியா வந்து ரெடி ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கான ஹெட்டர் நம்ம அசைன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஹெட்டருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட் என்னுடைய இந்த ஏரியாவுக்குள்ள இது என்னுடைய ஃபஸ்ட் ஏரியா வந்து ஹெட்டர், ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணுறேன். அந்த டிவிஷனை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கிளாஸ் நேம் என்ன வைக்கிறேன்னா ஹெட்டர் அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டர், ஓகேங்களா? ஸோ ஹெட்டர் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஏரியா, அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏரியா, இதை தான் நம்ம வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம என்ன பண்ணிப்போம்னா இந்த டிவிஷன் ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம வந்து 3 பாக்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு இமேஜ், ஒரு டைட்டில், ஒரு இமேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே போயிட்டு இன்னொரு 3 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக 3 டிவிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 3 டிவிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் வேணும் அல்லவா, அந்த க்ரீன் கலர் பாக்ஸ், அது எப்படி வேணும்னா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிஎஸ்எஸில் போயிட்டு கிளாஸ் நேம் வந்து ஹெட்டர், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் நேம் ஹெட்டர் அப்படின்னு கால் பண்ணுறேன், கிளாஸ் நேம் ஹெட்டர்னு கொடுக்குறேன். ஸோ சேம் வித் அசைன் பண்ணிக்கிறேன், ஹைட் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஹைட் எவ்வளோ வைக்கிறேன்னா ஒரு 80 பிக்சல் அந்த ரேட்டில் வச்சுக்குவோம். தென் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நமக்கு பார்டர் வேண்டாம், பேக்ரவுண்ட் கலர் அசைன் பண்ணி டைரெக்டாகவே பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வெப் பேஜுக்கான ஹெட்டர் டிசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹெட்டருக்கு நம்ம என்ன பண்ணி போனோம்னா 3 பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டு தானே? ஸோ இந்த 3 பாக்ஸுக்கும் நம்ம தேவையான சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ஹெடர் அப்படின்னு ஒரு சிஎஸ்எஸ் கோடிங் எழுதியிருக்கோம், ஹெடருக்கு தேவையானது. இப்போ நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே தான் நிறையா, அதாவது இல்லைன்னா என்ன பண்ணலாம், சிம்பிளாக வி வில் ட்ரை. காமனாக போட்டோம்னா ஒரே மாதிரி வித் ஹைட் இருக்கணும், ஏன்னா நான் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வித் ஹைட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம் எழுதிக்கலாம், தட் இஸ் பெஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிளாஸ் எழுதுகிறேன், கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட கிளாஸ் நேம் வந்து ஹெச் ஒன் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் இதுக்கான கிளாஸ் வந்து ஹெச் டூ ஹெச் த்ரீ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஹெச் ஒன், நெக்ஸ்ட் வந்து ஹெச் டூ, அண்டு ஒன் மோர் டிவிஷன் இஸ் ஹெச் த்ரீ. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இண்டிவிஜுவலாக நான் எழுதுகிறேன். ஸோ டாட் ஹெச் ஒன் கமா டாட் ஹெச் டூ, ஒன் மினிட், ஹெச் டூ கமா டாட் ஹெச் த்ரீ அப்படின்னு ஒரு மூணு டிவிஷன் இருக்குது. இவங்க மூணு பேரும் தனித்தனி கிளாஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம காமனாக நான் இங்கே அசைன் பண்ணுறேன், இது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி காமனாக அசைன் பண்ணணும்னா, ஸோ மூணு பேரையும் கால் பண்ணுறோம், கால் பண்ணிவிட்டு வித்து ஹைட் அசைன் பண்ணுறோம். ஸோ ஹைட் 80 pixels. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு மூணு பார்ட்டாக பிரிக்கணுங்கிறக்காக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு 320 pixels அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணால் மூணு பாக்ஸ் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் இங்கே மாற்றுவோம். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து பிங்க் அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணுவோம், ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ மூணு பாக்ஸ் இருக்குது, ரைட்டு தானே. ஸோ இந்த மூணு பாக்ஸுக்கும் வரிசையாக இருக்குது, அது நமக்கு ஒரே கலராக இருக்கிறதுனால தெரியலை. ஸோ இங்கே வந்து பார்டர் அசைன் பண்ணால் தனித்தனியாக தெரியும். ஸோ பார்டர் நான் என்ன பண்ணுறேன்னா 1 pixel சாலிட் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மூணு பாக்ஸ் வந்துருக்கு, ரைட்டு தானே. ஸோ இந்த மூணு பாக்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஹரிசெண்டலில் மூவ் பண்ண போகிறோம். அப்படி ஹரிசெண்டலில் மூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம், ரைட் தானே. ஸோ அப்போ ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஹரிசெண்டலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், வரிசையாக வந்துடும். இப்போ இங்கே 3 pixel கூட்டியிருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா 960 கிராஸ் ஆகி வெளியில் வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து வித்து ஹைட்டு சொல்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே போயிட்டு இதோட வித்து வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு இதோட வித்து எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 200 pixel அப்படின்னு நான் செட் பண்ணுறேன் இதோட வித்து. அண்டு இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ 200 pixel, இப்போ வந்து பிக்சல் ரீச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சென்டராக இருக்கக்கூடிய இந்த டைட்டிலுக்கான வித்து அதிகமாக இருக்குது, சரி தானே. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இந்த ஸ்டைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சென்டராக இருக்கக்கூடிய இருக்கவங்களுடைய ஏரியாவோட வித்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறேன். ஸோ இதோட வித்து வந்து நான் ஒரு 600 வச்சேன்னா மொத்தம் 800 ஆச்சு, ரிமைனிங் வந்து 160 தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்க 160 நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 160 அந்த மாதிரி நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்ப்போம், ஒரே ஒரு நிமிஷம், இதில் ஒரு 5 pixel 10 pixel கம்மி பண்ணி பார்க்கலாம், ஏன்னா 960 எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ 195 அப்படிங்கிற மாதிரி வைப்போம். அண்ட் 190 கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் வித்து வரல. ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 pixel இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 192 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா, 192 அண்ட் 190. ஸோ இது நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 192 193 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம கரெக்டாக பிக்சல் ரேட் கவுண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா, சிம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து மெனுக்கு டிசைன் பண்ண போகிறோம். மெனுக்கு டிசைன் பண்ணுறது சேம் ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும், உள்ளே வந்து 4 box யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெனுவுக்கு வந்து இன்னொரு டிவிஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். டிவிஷன் ஓப்பன் பண்ணுறோம், இந்த டிவிஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து 4 divisions யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் 1, இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். மொத்தம் ஒரு 4 divisions யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 4 divisions யூஸ் பண்ணிட்டேன்.
இப்போ நான் இதுக்கு தேவையான வித்து ஹைட்டெல்லாம் நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக கிளாஸ் நான் இங்கே எடுத்துக்கிறேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு மெனு அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ மெனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே மாதிரியான வித்து ஹைட்டு இதில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, சிம்பிள், இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே கண்டெய்னருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரியான அதாவது சிஎஸ்எஸ் கோடிங் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டெய்னரை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை மெனுவும் மாற்றிடுறேன். ஓகேங்களா? நம்மளுடைய கிளாஸ் நேம் இப்போ வந்து மெனு. ஸோ மெனுவும் மாற்றியாச்சு. இப்போ வந்து ஹைட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 60 பிக்சல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 60 பிக்சல் இருக்கும். ஸோ பார்டர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மெனு தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதோட பேக்ரவுண்ட் கலர் இப்போ கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, அதெல்லாம் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி அசைன் பண்ணுவோம். ஸ்கை ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய மெனுவை போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வந்து எனக்கு வந்து மெனு பாருக்கு தேவையான ஏரியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்குள்ளே வந்து 4 டிவிஷன் யூஸ் பண்ண போகிறேன், சரிதானே? ஸோ இந்த 4 டிவிஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரே வித் அண்ட் ஹைட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம் மெனு அசைன் பண்ண போகிறதுனால. ஸோ என்ன பண்ண போகிறோம், சிஎஸ்எஸில் சிம்பிளாக இந்த மெனுவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். மெனுவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா டிவிஷனும், ஓகேங்களா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான வித்து அண்டு ஹைட்டு நம்ம அசைன் பண்ணாலே போதும் சிம்பிளாக. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மொத்தம் 4 பார்ட்டாக பிரிக்க போகிறோம், ரைட்டு தானே? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள் கால்குலேட்டர் எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ 1 மினிட், இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, 960 பிக்சல் டிவைடட் பை 4 பார்ட், ஓகேவா? ஸோ 4 பார்ட் இஸ் ஈக்குவல் டு கொடுப்போம், ஓகேங்களா? மொத்தம் 240 வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ 240 தான் அதோட வித்து. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ வித்து வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 240 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹைட் வந்து எவ்வளோனா 60 பிக்சல், அதாவது 60 பிக்சலுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா கம்மியாக கொடுத்துக்கலாம். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் எல்லாத்துக்கும் ரெட் அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். ரெட் அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். இப்போ பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக ரெட்டுன்னு வந்திருக்கு. அண்ட் 1 மினிட், 240 பிக்சல். ஸோ ஒரு வித் லைட்டாக கம்மி பண்ணி பார்க்கலாம், 239 அந்த மாதிரி செட் பண்ணி பார்க்கலாம். யூ வில் ட்ரை, சாரி, கண்ட்ரோல் விஜர். இப்போ என்ன பண்ணலாம்னா, வரிசையாக வேணும்ல, ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃப்ளோட் லெஃப்ட்னு அசைன் பண்ணுவோம். ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு அசைன் பண்ணலாம். இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி நமக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கோம் அல்லவா, ஸோ பிங்க் கலருக்கு மாற்றிக்கலாம். ஸோ ரெட் அப்படிங்கிறத நான் பிங்க்னு மாற்றிடுறேன். ஓகே, பிங்க்னு மாற்றிடுவோம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னு பார்ப்போம். ஸோ பிங்க் கலரில் தான் இருக்குது. இப்போ ஹோவர் ஆகும்போது இதோட பேக்ரவுண்ட் கலர் இந்த இருக்கக்கூடிய ஸ்கை ப்ளூ தெரியல, கரெக்ட் தானே? ஸோ அப்போ அது தெரிகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹைட் கம்ப்ளீட்டாக அவ்வளோ கொடுக்க வேண்டாம், ஒரு 50 பிக்சல் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், பேடிங் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? பேடிங் அப்படிங்கிறத ப்ராப்பர்ட்டியில் ஒரு 3 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பேடிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உள்ளே அந்த கண்டென்ட்டை வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணுவோம். ஐ திங்க் பேடிங் காமனாக கொடுத்துருக்கோம். ஸோ வி வில் ட்ரை பேடிங் டாப் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பேடிங் டாப் ஆர் பேடிங் டாப் ஃபஸ்ட் அப்ளை பண்ணலாம். பேடிங் டாப் 3 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஐ வில் செக். ஸோ அண்டு பேடிங் டாப் அப்ளை பண்ணியிருக்கோம். அண்டு பேடிங் லெஃப்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பேடிங் லெஃப்ட்னு கொடுக்குறேன். ஓகே, பேடிங் லெஃப்ட் ஒரு 2 பிக்சல் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ ஹைட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 235 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நவ் செக், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இன்னும் பேடிங் டாப் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பேடிங் டாப்பில் ஒரு 5 பிக்சல் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். அண்ட் ஹியர் ஹைட் இஸ் மெனுவோட ஹைட்டு 60 பிக்சல். அந்த மெனுவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸோட ஹைட்டு 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபைன். பேடிங் டாப் அப்ளை பண்ணியிருக்கோம். பேடிங் லெஃப்ட்டு 1 மோர் மினிட், இங்கே ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு மெனு
ஹைட். சாரி, இதை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம்னா மெனுங்கிறதுல தான் நம்ம பேடிங் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ள எலமெண்ட்டில் தான் சொல்லணும். ஸோ நான் இங்கே அதாவது அதில் இருக்கக்கூடிய சைல்ட் எலமெண்ட்ஸில் சொல்லிட்டுருக்கேன். திஸ் இஸ் அவர் மிஸ்டேக். ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மெனுங்கிற முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் வந்து நமக்கு போஸ்ட் பண்ணலாம், ரைட் தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இப்போ போய் அப்ளை பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ நமக்கு வந்துருச்சு, கரெக்ட் தானே? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேடிங் டாப்போட வேல்யூ வேணால் கூட்டி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு 8 pixels அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். தென் பேடிங் லெஃப்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு 3-4 pixels கொடுக்குறேன். ஸோ 4 pixels கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பாக்ஸ் சைஸ் வந்து கூடுது, ரைட் தானே? ஸோ பாக்ஸ் சைஸ் கூடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா எல்லா இடத்துலையும் இது தேவைப்படும் பேடிங், அதனால் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸ்டார் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் HTML எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாக்ஸ் சைஸிங் அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ பாக்ஸ் சைஸிங் இஸ் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு செட் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். சேவ் பண்ணியாச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பேடிங் டாப் அண்ட் பேடிங் லெஃப்ட் கொடுத்துருக்கோம், கரெக்ட் தானே? ஸோ பேடிங் டாப்போட வேல்யூ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேடிங் டாப் அதே 5 pixels வைக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹோவர் பண்ணால் கலர் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிள், என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்எஸில் போயிட்டு என்ன பண்ணுறோம், இதை ஹோவர் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லா டிவிஷனையும் ஹோவர் பண்ணனா எனக்கு வந்து என்ன ஆகணும், கலர் மாறணும், ரைட் தானே? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த இருக்கக்கூடிய எல்லா டிவிஷனையும் நான் இப்போ வந்து ஹோவர் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு மாறுறதா இருக்கு, நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? சேவ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 minute. ஓகே, இந்த பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி என்னாகும், நமக்கு அந்த மெனு தேவையான இடத்துல வந்து ஹோவர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஹோவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டரில் 3 elements போட்டிருக்கோம், அண்டு செகண்ட் மெனுவில் வந்து 4 elements போட்டிருக்கோம். அதை ஹோவர் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட மெயின் அதாவது கண்டென்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏரியா. ஆக்சுவலி இந்த ரெட் கலரில் உள்ள பாக்ஸ் போட்டிருக்கேன், அதான் அது எனக்கான ரேப்பர். தென் அதில் ஃபஸ்ட் ஏரியா வந்து சைடு பார் அப்ளை பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து டைட்டில், அதுக்கப்புறம் கண்டென்ட். ஸோ அப்போ ரெட் கலரில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ரேப்பர் ஒன்று வேணும், அதுக்கப்புறம் சைடு பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய கலரும் வேணும், க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ரெண்டு வேணும். இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பாக்ஸில் தான் எனக்கு என்ன 2 boxes வரணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் கண்டென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாடி அதாவது வெப்சைட்டுக்கான மெயின் ஏரியா, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து டிவிஷன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டிவிஷனை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட கிளாஸ் நான் சேவ் பண்ணுறேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 2 boxes டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் ஓப்பன் பண்ணி இந்த டிவிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு M2 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மெயின் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து எனக்கு இந்த ரெட் கலர் பாக்ஸ். ஓகேங்களா? அதில் கிளாஸ் M1ங்கிறது இந்த க்ரீன் கலர் பாக்ஸ், அண்டு கிளாஸ் M2ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பாக்ஸ். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு மெயின்ங்கிறது வந்து ஃபுல் ரேப்பர், அதனால் இந்த கண்டெய்னருங்கிறத காப்பி பண்ணிக்குவோம். ஸோ கண்டெய்னருங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதோட கிளாஸ் நேம் மெயின்னு மாற்றிடுறேன். தென் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தேவையில்லைன்னா பார்டர் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஹைட் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா ஒரு 400 pixels அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நமக்கு அந்த மெயின்க்கான ஏரியா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிரே கலர் பாக்ஸ், அண்ட் செகண்ட் பாக்ஸ் வந்து க்ரீன் கலர் பாக்ஸ், ரைட் தானே? ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் M1 அப்படின்னு ஒன்று கால் பண்ணுவோம், கரெக்ட் தானே? ஸோ கிளாஸ் என்னென்னு வச்சுருந்தோம்னா M1 வச்சுருந்தோம்.
அப்புறம் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம், அவருக்கு வந்து கிளாஸ் வந்து எம் டூ அப்படின்னு அசைன் பண்ணியிருந்தோம், ரைட் தானே? ஸோ கிளாஸ் எம் ஒன் அண்ட் கிளாஸ் எம் டூ. ஸோ கிளாஸ் எம் ஒன் இவர் ஒரு மொத்தம் 960, ஸோ அதனால் இவர் ஒரு 300, இவர் ஒரு சாரி 360 வச்சுக்கலாம், ரிமைனிங் 600 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 360 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன், அண்டு ரிமைனிங் இதை வந்து 600 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு அசைன் பண்ணிடலாம். ஸோ பார்டர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? தென் இவங்களுக்கான பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் என்ன சொல்கிறோன்னா க்ரே அப்படிங்கிற மாதிரி நான் அசைன் பண்ணிக்கிறேன். தென் இதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்துடலாம். அண்ட் இவங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர் நம்ம இங்கே செட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் இஸ் க்ரீன் அப்படின்னு அசைன் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் நம்ம ஏரியாவில். ஸோ இதுதான் நம்மளுடைய, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கான இதுதான் சைட் பார். இப்போ வந்து ஹைட்டு தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஹைட்டை வி வில் அட்ஜஸ்ட், ஓகேங்களா? ஹைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு இங்கே போயிட்டு ஹைட் 700 வேண்டாம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மெயினுக்குள்ளே இருக்கிற ஏரியா தான் வரும். ஸோ 400 அப்படின்னு நம்ம ஸ்கோப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுதான் இந்த சைடு பார்க்கான ஏரியா இது. தென் மெயின் கண்டென்ட்டுக்கான ஏரியா, ஓகேங்களா? அதில் ஒரு டைட்டில் ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணிடுவோம், ரெண்டு எல்லோ கலர் பாக்ஸ். ஸோ அந்த ரெண்டு எல்லோ கலர் பாக்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், இங்கே வரணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு இங்கே கிளாஸ், ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை எம் ஒன் பிரிச்சிருக்கேன், இதை வந்து எம் டூன்னு பிரிச்சிருக்கேன். ஸோ எம் டூங்கிற கிளாஸுக்கில் எனக்கு வந்து ரெண்டு டிவிஷன் வருது. ஸோ எம் டூங்கிற கிளாஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு டிவிஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த டிவிஷனில் ஃபஸ்ட் டிவிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சி ஒன் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இவருக்கு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சி டூ அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ சி ஒன் அண்டு சி டூ அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா கிளாஸ் எம் டூ அப்படிங்கிறதுக்குள்ள வருது, ரைட் தானே? ஸோ இப்போ இவங்களுடைய ரெண்டுடைய வித்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஹைட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் கலர்லாம் என்ன ஆகுது, வேரி ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இங்கே போயிட்டு கிளாஸ் எம் டூக்கு உள்ளே இருக்கக்கூடிய, ஓகேங்களா? ஆனால் ரெண்டு பேரும் வெர்டிகலாக தான் இருக்காங்க, ஹரிசாண்டலாக இல்லை, ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ கிளாஸ் எம் டூக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிவிஷன், ஓகேங்களா? இல்லைன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று இப்படி நம்ம சொல்லலாம், இதோட வித்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி எம் டூவோட வித்து வந்து 600 பிக்சல். ஸோ ஒரு 570 வச்சுக்கலாம், ஒரு 570 வச்சுக்கலாம். தென் ஹைட்டு வந்து ரெண்டுக்குமே யூனிஃபார்மாக ஹைட் இல்லை, ஸோ ஹைட் வேரி ஆகுது. ஸோ அதனால் நம்ம இங்கே எடுத்துடலாம். ஸோ ஃப்ளோட் லெஃப்ட்டும் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே வெர்டிகலாக தான் இருக்குது, ஹரிசாண்டலாக இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எல்லோ காமனாக. அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஹைட்டை வந்து வேரி பண்ணி காமிக்கணும். ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு நம்ம ரெண்டு கிளாஸ் சொல்லியிருக்கோம், சி ஒன் கமா சி டூ அப்படின்னு ரெண்டு கிளாஸ் சொல்லியிருக்கோம், சரி தானே? ஸோ சி ஒன் கமா சி டூ டாட் சி ஒன் கமா டாட் சி டூ, இவங்க ரெண்டு பேருக்கும் சாரி ஹைட் வேரி பண்ணுறோம். ஸோ டாட் சி ஒன்னோட ஹைட் எவ்வளோ வைக்கிறோம், டாட் சி ஒன்னோட ஹைட் ஒரு 60 பிக்சல் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன், ஓகேங்களா? தென் டாட் சி டூவோட ஹைட், ஓகேங்களா? டாட் சி டூவோட ஹைட் ஒரு ரிமைனிங் வந்து மொத்தம் 400 தானே, ஸோ ஒரு 350 வைக்கலாம், சாரி 330 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். மொத்தம் 390 இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு, ஓகேங்களா? ஃபைன். ரெண்டுமே ஒரே கலரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. அண்டு 1 மினிட் கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஆல் கலருக்கும் நம்ம இங்கே பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு சொல்லிட்டோம். அண்டு சி ஒன் சி டூ இண்டிவிஜுவலாக கொடுக்கலாம், ரைட்? அண்டு இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்னு செட் பண்ணலாம். அண்டு இவரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்குன்னு பிங்க்குன்னு நம்ம செட் பண்ணலாம், சேவ் பண்ணுவோம். நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம்,
ஸோ இது எல்லோ, இது வந்து பிங்க். அதாவது இது இந்த எல்லோங்கிறது டைட்டிலுக்கான ஏரியா, இந்த ஏரியா அண்டு பிங்க்குங்கிறது நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள கண்டென்ட்டுக்கான ஏரியா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மார்ஜின் டாப் சொல்லிட்டு கீழே மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது சி டூ அப்படிங்கிறவரை என்ன பண்ணலாம், மேலேருந்து நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ மார்ஜின் டாப் ஒரு 5 pixel அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வந்துருக்கலாவா? ஸோ மார்ஜின் லெஃப்ட்டும் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது M2 அப்படிங்கிற கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், பேடிங் அப்ளை பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போகலாம். இங்கே என்ன பண்ணலாம், பேடிங் அப்படிங்கிறதுல ஒரு 5 pixel நம்ம கொடுப்போம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பேடிங் அப்ளை பண்ணாலும் அழகாக நமக்கு உள்ளே வரும். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் நமக்கு வந்து உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம தேவையான ஹைட் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம், அது அந்த சைடு போகிறோம், இந்த கண்டென்ட்கான ஏரியாவும் டிசைன் பண்ணிப்போம். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபூட்டர் டிசைன் பண்ண போகிறோம். ஃபூட்டர் டிசைன் பண்ணணும்னா அதுக்கும் என்ன பண்ணிக்கோம், அந்த மாதிரி ப்ளூ கலர் ரேப்பர் ஒன்று போட்டிருக்கோம். தென் அதில் 2 divisions போட்டிருக்கோம், ரைட்டு தானே? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா சிம்பிள், இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது கிளாஸ் மெயின், மெயினுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிளாஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டிவிஷன் ஓப்பன் பண்ணி இந்த டிவிஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கான கிளாஸ் வந்து ஃபூட்டர் அப்படின்னு டிசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபூட்டர் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த ஃபூட்டர்ஃபுல்லாக வந்து 2 divisions வரப்போகுது. ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் டிவிஷன். இதை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு F1 அப்படின்னு சொல்கிறேன். அண்டு இங்கே வந்து கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு F2 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 divisions யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அதுக்கான ரேப்பர் ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஃபார் லைக் மெனு மாதிரி. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இந்த மெயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதோட கிளாஸ் நேம் வந்து ஃபூட்டர் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ வித் 960 ஹைட் வந்து நம்ம எவ்வளோ வைக்கலாம், ஒன்று 70 pixel அந்த மாதிரி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போதைக்கு நான் ஸ்கை ப்ளூ அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபூட்டருக்கான ஏரியா. அந்த ஃபூட்டரில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 boxes யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட்டு தான், ரெண்டும் டிஃப்ரெண்ட் பாக்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, .F1 அண்ட் F2 அப்படின்னு சொல்லிட்டு 2 areas இருக்குது, ரைட் தானே? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் காப்பி அண்ட் பேஸ்ட் ஹியர், காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் வந்து கிளாஸோட நேம் வந்து F1, ஓகேங்களா? தென் கிளாஸோட நேம் வந்து F2, ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தேவையான வித்து நம்ம பிரிச்சுக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 300 pixel, ரிமைனிங் வந்து 60 pixels, ஓகேங்களா? 660 ஆர் 650 அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹைட் வந்து 70 pixel இருக்குது. ஸோ அப்போ நான் ஒரு 60 pixel மட்டும் இப்போ நான் செட் பண்ணிக்கிறேன். அண்டு இங்கே வந்து 60 pixel அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து இந்த ஸ்கை ப்ளூ இருக்கட்டும், பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம். பேடிங் ஒரு 8 pixel, ஒரு 6 pixel இருக்கட்டும். சேஞ்சஸ் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண பண்ண போகிறோம்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கலர் பிங்க் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே வரிசையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஃபைன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, கீழே இந்த 2 elements தள்ளி வந்துடுச்சு. வேணால் நம்ம ஹைட் வந்து சரி வித்து கம்மி பண்ணி பார்க்கலாம். ஒரு 640 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, உள்ளே வந்துடுச்சு. ஓகேங்களா? இது நம்மளோட 2 divisions. 2 divisions தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, இங்கே ஒரு 630 இருக்கட்டும். மார்ஜின் லெஃப்ட் வேணால் F2 கொடுத்து மூவ் பண்ணி காமிக்கிறேன் தனியாக. அதாவது இந்த மார்ஜின் லெஃப்ட்ங்கிறது இந்த ஐக்கான ஏரியாக்கான ஏரியா. இதை மட்டும் ஒரு 3 pixel அப்படின்னு செட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ஏரியா அண்டு இது ஒரு ஏரியா, தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு, ரைட்டு தானே? ஸோ இந்த மாதிரி வேணால் 2 colors தனித்தனி டிஃப்ரெண்ட் கலர் போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆல்ரெடி ரெட் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? நவ் யூ கேன் சி த சேஞ்சஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நமக்கு அட்ரஸ்க்கான ஏரியா, தென் இது வந்து நமக்கு வந்து ஐகான்கான ஏரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பக்காவாக நம்மளுடைய வெப்சைட்டுக்கான லேஅவுட்டை வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வெப்சைட்டுக்கான லேஅவுட்டை டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹைட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கண்டெய்னரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டெய்னரில் ஹைட்டு 700 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 650 அந்த மாதிரி சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம வெப்சைட்டுக்கான லேஅவுட். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து கண்டிப்பாக இந்த பாடி கூட அட்டாச் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, அதுக்கும் சிம்பிள், பாடிங்கிற டேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்ஜின் 0 pixel அப்படின்னு நீங்கள் செட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ மார்ஜின் 0 pixel கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, இதெல்லாம் என்ன ஆகுனா ஃபுல் வித்தாக இது கூட அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து வெப்சைட் வந்து சென்டரில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இதுக்கும் என்ன பண்ணலாம்னா, வித்து 100% கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், சென்டரில் அசைன் பண்ணலாம். சென்டரில் அசைன் பண்ணுறதுக்கு 100% கொடுக்க வேண்டாம். இப்போ 960 pixel என்ன பண்ணலாம்னா, சென்டரில் அசைன் பண்ணலாம். 100% கொடுத்துட்டா ஃபுல் வித்து வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, 960 தான் கொடுத்துருக்கோம். இதை நம்ம சென்டரில் அசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு 1 minute. ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு செட் பண்ணுறேன். மார்ஜின் ஆட்டோன்னு கம்ப்ளைட் பண்ணிட்டேன் என்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து சென்டரில் வந்துடும். ஸோ மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பேஜ் வந்து என்னாகும், வெப்சைட் வந்து அழகாக சென்டரில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ சென்டரில் கொடுத்தாச்சு. இப்போ மார்ஜின் 0 pixel அப்ளை பண்ணி பார்ப்போமா? அப்போ பாருங்களேன், பாடியோட மார்ஜின் 0 pixel கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஆயிடும்னா, இந்த மார்ஜின் அதாவது பாடி எவ்வளவோ அந்த 0 pixel போய் அட்டாச் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஹோல் பேஜ் என்ன ஆகும்னா, சென்டரில் வந்துடும். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்மளுடைய வெப்சைட் வந்து டிசைன் பண்ணுறோம், அதுக்கான லேஅவுட் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி லேஅவுட் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம தேவையான இமேஜஸ் பேராகிராஃப்லாம் அப்ளை பண்ணி எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.